இரண்டாம் வகுப்பு ஏ டு வி கோகுலஹரிணி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வி கோகுலஹரிணி. நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச இருக்கும் தலைப்பு ஒன் இலக்கை நோக்கி நட. முதலில் நாம் நம் இலக்கை என்ன என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செல்லும் போது கவனமாக செயல்பட வேண்டும். யாரையும் எதையும் எளிதாக கருத வேண்டாம். நம்முடைய கவனம் அதை நோக்கி இருக்க வேண்டும். நாம் நம் இலக்கையுடைய சிறு வயதிலிருந்தே திட்டம் வகுக்க வேண்டும். அதுக்கு நம் புத்தியை கூர்மையாக்கி வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சிங்கம் எனது காட்டில் நான் தான் ராஜா என்று சொல்லும். ஆனால் ஒரு நாள் சிங்கம் எனது எல்லா விலங்கினரும் யார் ராஜா என்று கேட்டது. எல்லா விலங்கினரும் நீதான் ராஜா என்று சொன்னது. ஆனால் யானை மட்டும் பதில் சொல்லாமல் செல்கிறது. அதுக்கு சிங்கம், நான் கேள்வி கேட்கிறேன், நீ செல்கிறாய். அதுக்கு அதை தும்பிக்கையால் கீழே யானை அதை தும்பிக்கையால் சிங்கத்தை இழுத்து வீசியது. கீழே விழுந்த சிங்கத்தின் முதுகு தண்டு உடைந்து போனது. அதுக்கு சிங்கம், நான் கேள்விதானே கேட்டேன், நீ எனக்கு என்ன அடித்தாய்? அதுக்கு நானே சொல்லுது, இதுதான் பதில் என்று கூறியது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் நம் இலக்கை அடைய நிறைய தடையையும் தீர்ப்புகளையும் தட வேண்டும். வாசித்தால் கற்றாலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிசலை சரியாக வாசித்து கற்றாலை நிதானமாக கேட்டால் நம் நம் இலக்கை அடையலாம். நன்றி, வணக்கம்.